ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டிச்சேரி பெட் லவர். நீங்கள் எல்லோரும் உங்கள் பேர்டை கேர் எடுத்துக்கிட்டு ஃபீட் பண்ணிவிட்டு அதோட ப்ராக்ரஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பீங்க நம்பி. நீ டாப்பிக்கில் போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னோடய காக்டெயில் காலனியை பற்றி. இது பெரிய காலனியில் ஓரளவு கொஞ்சம் சில்ல காலனி தான். எங்கள் வீட்டு படிக்கட்டுக்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது, அதை சரி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே நான் இந்த கேஜை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன். அதில் இந்த இடத்துல வந்து காக்டெயில் காலனி போட்டிருக்கேன். பக்கத்தில் வந்து பஜ்ஜீஸ், மேலே வந்து சிங்கிஸ் விடலான்னு எல்லாமே செட் பண்ணியிருக்கேன்னா. இன்னும் கொஞ்சம் ஒர்க் பெண்டிங்கில் இருக்குது. அது முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஒரு சிங்கிஸ் காலனி போட்டிருக்கேன். வாங்க நம்மளோட காக்டெயில் காலனி பார்ப்போம். இங்கே என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னா, ஒயிட் பேர்ல் இருக்குது, எல்லோ பேர்ல் இருக்குது, கிரே காக்டெயில்ஸ் இருக்குது, ஒயிட் ஃபேஸ், அந்த மாதிரி இந்த வெரைட்டிஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இப்போ இங்கே இருக்கிறது முக்கால்வாசி வந்து வீட்டில் ஹேட்ச் ஆனது தான். கிரே கலர் எல்லாமே என் வீட்டில் ஹேட்ச் ஆனது. பேர்ல் பழுதும் வீட்டில் ஹேட்ச் ஆனது. நான் வெளியே வாங்கினு பார்த்தா அந்த ஒயிட் ஃபேஸ் மட்டும் தான் வெளியே வாங்கிட்டு இருந்தேன். ஏன்னா மெயில் ஷார்ட்டேஜ் இருந்தது, அதனால் அந்த ஒயிட் ஃபேஸ் மட்டும் நான் வெளியே வாங்கிட்டு இருந்தேன். காலனின்னு பார்த்துக்கிட்டா அது இங்கே வச்சுக்கு நம்ம ஃபீடு தான் ரொம்ப முக்கியம். ஃபீடு வந்து எப்பவுமே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. கருப்பு கல், அப்புறம் வந்து தண்ணி, அப்புறம் சின்ன சின்ன ஏணி ஊஞ்சல், இதெல்லாமே நெஸ்டிங் பாட்ஸ். வாங்க நெஸ்டிங் பாட்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். எம்டியாக தான் இருக்கு. சாரி சாரி ஃபார் டிஸ்டர்பிங் கைஸ். லாஸ்ட்ல இருக்கிற பாட்டில் வந்து மூணு எக் இருக்கு. இது காலனின்றதால பெரிய பாட்டை அது சூஸ் பண்ணியிருக்கு. ரெண்டு மூணு பேர் ஒன்றா சூஸ் பண்ணியிருக்கிறதால அதில் எப்போவுமே சண்டை வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ஃப்யூச்சரில் நான் இந்த காலனி வந்து எடுத்துகிட்டு இண்டிவிஜுவல் பேர் தான் போட போகிறேன். நீங்கள் எந்த பேடை எடுத்துக்கிட்டாலும் இண்டிவிஜுவலாக வச்சா உங்களுக்கு நல்லது, நல்லா ப்ரீட் பண்ணும். காலனிலேருந்து உங்களால் சமாளிக்க முடியல, அதிகமாக வந்துருச்சு பேர்ட்ஸு, அந்த மாதிரி டைம் தான் நீங்கள் காலனியில் விடணும். என்கிட்ட வந்து கேஜ் ஷார்ட்டேஜ் இருந்தது, அதனால் நான் அது காலனியில் விட்டேன். ஃப்யூச்சரில் கேஜ் ரெடி பண்ணி ஒரு ஒரு பேராக கேஜ் செட்டப்புக்குள்ளே விட்டுருவேன். சார்கோல் இதுவும் ப்ரீடிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. இதோட பேர் வந்து அந்த பேர்ல் பை. அதே மாதிரி உங்களோட கேஜோட கிளீன்லினஸ் வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் கேஜ் க்ளீன் பண்ணி ஆகணும். எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நான் க்ளீன் பண்ணுறேன். காலனின்றதால ரொம்ப சீக்கிரம் அதுக்காகிடும். நேற்று தான் நான் க்ளீன் பண்ணேன், அதுக்குள்ளே இவ்வளோ அதுக்காகிடுச்சு. ஃபீட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய காக்டெயில் காலனிலேருந்து எல்லா காக்டெயில்ஸும் சாப்பிட்டுட்டு இருக்கு. காலனி பெருசாக இருக்கிறதால அது எப்போவுமே அங்கேயும் ஃப்ளை ஆகும், அதனால் அது எனர்ஜி நிறையா ஸ்பெண்ட் ஆகும். ஆனால் ஸ்பீடு வந்து எப்போவுமே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்க. தினம் வந்து எல்லா டைமும் இருக்குமே இருக்கணும், 24/7. கருப்புக்கல் வந்து நீங்கள் காலையில் ஒரு வேளை வச்சா போதும். இப்படி எல்லா காக்டெயில்ஸும் வந்து கீழே வந்து சாப்பிட ஆரம்பிக்குது. அதே மாதிரி தண்ணி, தண்ணி 24/7 எப்போவுமே இருக்கணும் கேஜில்.
என்னென்னா நீங்கள் நைட்டு மட்டும் தண்ணியை வெளியே எடுத்துடலாம், எடுத்துட்டு காலையில் மறுபடியும் அதை தண்ணி வச்சிடணும். காலையில் கண்டிப்பாக தண்ணி வச்சே ஆகணும். நைட் டைமில் வந்து கொசு வந்து முட்டை விட்டுரும். அந்த மாதிரி டைமில் வந்து உங்களோட தண்ணி வந்து சேஞ்ச் பண்ண ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கோசரம் நைட்டு வந்து எடுத்துகிட்டு காலையில் ஃப்ரெஷ் வாட்டர் அதுக்கு வச்சிடணும். இப்போ என் காலனியில் நான் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறேன்னா, நெஸ்டிங் பாட் வந்து மூணு தான் வச்சுருக்கிறேன், ஆனால் இதில் ஒரு ஃபோர் பேர்ஸ் இருக்குது. எப்போவுமே காலனியில் எத்தனை பேர் இருக்கோ அதை விட எக்ஸ்ட்ரா நெஸ்டிங் பாட் வைக்கணும். இப்போ இதில் இடம் இல்லாததால் நான் மூணு தான் வச்சுருக்கிறேன். என்ன ப்ராப்ளம்னா, ஒரு பேர் வந்து எக் லேஸ் பண்ணிடுது, இன்னொரு பேர் வந்து அந்த எக்கை வந்து வெளியே தள்ளிடுது. இதுக்கு நான் எக்ஸ்ட்ரா பாட்ஸ் வந்து வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்போர்ட்டிங். இது வரைக்கும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே அந்த பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.